வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சேனலுக்குன்னு புதுசாக டெலகிராம் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டெலகிராமில் உங்களுக்கு டெய்லி என்னென்ன ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்கும், ஸோ அதுக்கான ஓவரால் வேகன்சிஸ், குவாலிஃபிகேஷன், சேலரி பேசிக்ஸ் எவ்வளோ, அதுக்கான லாஸ்ட் டேட், தினத்துக்கான அப்ளை லிங்க், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக ப்ரொவைட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கேன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் தமிழக அரசு சமூக பாதுகாப்புத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஹியூஜ் வேகன்சிஸ் பத்தி தான் பார்க்க போறோம். சோ இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகள் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் கூடவே இந்த பெல் ஐகனை கிளிக் பண்ணி நீங்க ஆல் செட் பண்ணிக்கிட்டா நாங்க போற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட போனுக்கு நோட்டிபிகேஷன் வரும். டிபார்ட்மெண்ட் ஆஃப் சோசியல் டிஃபென்ஸ்ல இருந்தா நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ரிட்டன் எக்ஸாமே வந்து கிடையாது, எந்த விதமான ஃபீஸ் வந்து நீங்க வந்து பே பண்ண தேவையில்ல. அதாவது டைரக்ட் இன்டர்வியூ மூலமா தான் உங்களை வந்து செலக்ட் பண்றோம்ன்றது சொல்லிருக்காங்க. சோ இதுக்கான அப்ளை மோட் பொறுத்த வரைக்கும் நீங்க ஆஃப்லைனில் தான் அப்ளை பண்ண மாதிரி இருக்கும். அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டீட்டெயிலாக ஃபில் பண்ணி நோட்டிஃபிகேஷனில் இருக்க அட்ரஸ்க்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை தபால் மூலமாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கு 30 டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அப்ளை பண்ண முடியும். ஸோ இதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணுன்ற ஒரு ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ கேஸ் இதான் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ், இதோட லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நீங்கள் என்னென்ன டீட்டெயில் ஃபில் பண்ண மாதிரி இருக்குன்னா ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட ரைட் சைட் கார்னரில் உங்களோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வித் செல்ஃப் அட்டஸ்டோட நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணணும். தென் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க, உங்களோட நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், இமெயில் ஐடி, உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸ், உங்களோட கேஷ் டீட்டெயில், நீங்கள் மேலா ஃபீமேலா, மேரீடா அன்மேரீடா, உங்களோட நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட் என்ன, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் யாரெல்லாம் இருக்காங்க, ஸோ இதெல்லாமே வந்து ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். தென் உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில், எக்ஸ்பீரியன்ஸ் டீட்டெயில்ஸ், இதெல்லாமே ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து உங்களோட சைன் பண்ணணும். தென் சைன் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட ஒரு சில டாக்குமெண்ட்டுமே நீங்கள் வந்து அட்டாச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது உங்களோட எஜுகேஷன் சர்டிஃபிகேட், எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட், தென் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். ஸோ இது எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்ம் கூட அட்டாச் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர், மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம், ஒருங்கிணைந்த அரசு பல்துறை வளாகம் 2, மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம் தேனி 625531. ஸோ இந்த அட்ரஸுக்கு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் தபால் மூலமாக சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில என்கொயரி நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்கேஸ் இந்த ஜாப் பற்றி ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் டேரெக்டாக கால் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 11/8/2021 கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இதான் உங்களுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், தேனி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்னென்ன கேட்டகரியில் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னா சேர்பர்சன் அண்ட் மெம்பர். ஸோ டோட்டலாக இந்த ரெண்டு கேட்டகரியில் தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கான ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் மினிமம் 35 இயர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். தென் மேக்ஸிமம் 64 இயர்ஸ் வரைக்கும் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் உங்களுக்கான கல்வி தகுதி பொறுத்த வரைக்கும் குழந்தைகள் உளவியல், மனநல மருத்துவம், சட்டம், சமூகவியல், ஸோ இது ரிலேட்டடாக நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கேன்னா ஸோ தாராளமாக இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். தென் குழந்தைகள் தொடர்பான உடல் நலம் அல்லது குழந்தைகளுக்கான நலப்பணிகளில் நீங்கள் ஒரு 7 இயர்ஸ் கிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கீங்கன்னா ஸோ நீங்களுமே இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். ஸோ கைஸ் இதான் உங்களுக்கான பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தென் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே டீட்டெயிலாக நம்மளோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கங்க. மோஸ்ட்லி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் இந்த வீடியோஸ் பார்த்தீங்கன்னா ஒரு சில டவுட்ஸ் உங்களுக்கு இன்னும் இருக்குன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கைஸ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தென் கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நீங்கள் ஆன் செட் பண்ணிக்கிட்டா நாங்கள் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாமே உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.